வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எந்த ஒரு ஏர்னிங் ஆப்பை பற்றியும் பார்க்க போகிறதில்ல. ஆனால் அதை விட முக்கியமாக யூடியூப்பில் என்ன நடக்குது, நம்மளோட யூடியூப் கமெண்ட்ஸில் வந்து என்ன இருக்குது, அப்புறம் யூடியூப் பிகினியர்ஸ் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அப்புறம் நம்ம சேனலில் நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னை பொறுத்தவரை எனக்கு யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா, ஏன்னா ஜூனில் கூட வீடியோஸ் வந்து நல்லா போச்சு, பட் இந்த 2 மந்த்ஸாக வந்து ரொம்பவே டவுனாக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் கமெண்ட்ஸில் ஒரு சிலர்லாம் கேட்டிருப்பீங்க, ஏன் ரீப்ளை பண்ணல, ஏன் லைக் பண்ணல அந்த மாதிரிலாம். அப்புறம் நம்மளோட கிவ்அவே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இது எல்லாத்துக்குமே வந்து நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு யூடியூப் கமெண்ட்ஸில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. நம்மளோட யூடியூப் சேனலை மட்டும் இல்லை, எல்லா யூடியூப் சேனல்லையுமே வந்து இதுதான் நடந்துட்டுருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு நம்மளோட கமெண்ட்டை பற்றி பார்த்தலாம். நான் கமெண்ட் பார்த்தீங்கன்னா 100% எல்லாத்தையுமே வந்து நான் ரீட் பண்ணிடுவேன். மேக்ஸிமம் நான் எல்லாத்துக்குமே வந்து ரீப்ளை பண்ணிடுவேன். சப்போஸ் உங்களோட கமெண்ட்டுக்கு வந்து ரீப்ளை வரல அப்படின்னா, உங்களோட அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து வீடியோலேயே வந்து கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் வீடியோவே ஃபுல்லாக வாட்ச் பண்ணாமல் கமெண்ட் பண்ணி ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க அப்படின்னா நான் அதுக்கு வந்து கண்டிப்பாக ரீப்ளை பண்ணியிருக்க மாட்டேன். ரீப்ளை பண்ணியிருந்தாலும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் ரீப்ளை பண்ணியிருப்பேன். ஏன் அப்படின்னா, வீடியோவில் பார்த்தா தான் சொல்கிறது வந்து புரியும், நம்ம டெக்ஸ்ட்டில் வந்து அதிகமாக சொல்லி புரிய வைக்க முடியாது. ஸோ அதனால் வந்து வீடியோ பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன். 90% கமெண்ட் வந்து நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, நானே அதுக்குண்டான ஆன்சர் எல்லாமே வந்து வீடியோவில் கொடுத்துருப்பேன். எப்படி இருந்தாலும் ஒரு 10% கமெண்ட் வந்து கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும். ஏன்னா நானே ஒரு சிலதை வந்து விட்டுருப்பேன், அப்படி விட்டுருந்தேன் அப்படின்னா கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன். அப்படி அப்டேட் பண்ணல அப்படின்னா வேணால் நீங்கள் வந்து கமெண்ட் கேட்கலாம். ஸோ அந்த கமெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் 100% எல்லாத்துக்குமே ரீப்ளை பண்ணிடுவேன். ஒரே மாதிரி நிறைய பேர் கமெண்ட் கேட்டிருந்தாலும் கூட நான் அவங்களுக்கும் வந்து ரீப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் இது வரைக்கும். அப்புறம் நிறைய பேரெலாம் பார்த்திங்கன்னா எனக்கு கமெண்டில் கேட்பாங்க, எப்படின்னா ஏன் ப்ரோ ஏன் கமெண்ட் வந்து லைக் பண்ணல, ஹார்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. ஏன்னா நான் முதல்ல வந்து எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன், எந்த ஒரு கமெண்ட்டு வந்திருந்தாலும் அதுக்கு ஒரு லைக்கு ஒரு ஹார்ட்டு வந்து கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பேன். ஸோ பட் இப்போ வந்து அதை வந்து பண்ண முடியல. ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு 20,000 சப்ஸ்கிரைபர் இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் வந்துட்டுருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கே எனக்கு 2000 கமெண்ட்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து ஹார்ட் பண்ணுறது லைக் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாத ஒரு விஷயந்தான். ஸோ அதனால் வந்து கோச்சிக்காதீங்க, உங்கள் எல்லாத்துக்குமே என்னோடய லைக்ஸ் அண்ட் ஹார்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது, பட் அதை வந்து என்னால் பண்ண முடியல அவ்வளோதான். அப்புறம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எப்படி கமெண்ட் பண்ணுவீங்கன்னா, என் சேனல் மட்டும் இல்லை நிறையா சேனல் எப்படி கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, புதுசாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா என்னோடய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய சேனல் லிங்க் இது தான், இந்த சேனலுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு சிலரெலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிஸ்னஸுக்கு தேவையான அந்த ஒரு கமெண்ட்டெல்லாம் வந்து பண்ணுவாங்க. எப்படின்னா எங்களோட பிஸ்னஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து முதலீடு இல்லை, தமிழில் டைப் பண்ணாலும் சரி இங்கிலீஷில் டைப் பண்ணாலும் சரி ஒரு பேராகிராஃபாட்டாக அந்த வாட்ஸ்அப்பு ஷேர் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு பெரிய பேராகிராஃபாட்டை எடுத்து டைப் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. அந்த இடையில சிம்பிள்ஸ் எல்லாம் போட்டு அனுப்பியிருப்பாங்க. இப்படியெல்லாம் அனுப்பியிருந்தீங்க அப்படின்னா அது யூடியூபே ஆட்டோமேட்டிக்காக அந்த கமெண்ட்ஸ் வந்து பிளாக் பண்ணிடும். ஸோ அந்த கமெண்ட்டெல்லாம் எங்கே போகணும்னா ஹோல்ட் ஃபார் ரிவ்யூ அப்படிங்கிற இடத்துல தான் போய் ஸ்டோர் ஆகும். அதை வந்து யூடியூபர்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணி அதுக்கு ஓகே கொடுத்தா மட்டும்தான் உங்களோட கமெண்ட் வந்து அக்செப்ட் ஆகும், அல்லது அது அப்படியே தான் வந்து இருக்கும். இப்போ நம்மளோட சேனலில் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா எல்லாத்தோட கமெண்ட்டையுமே பார்த்திங்கன்னா ஹோல்ட் பண்ணிடுறேன். ஏன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து இந்த மாதிரி அவங்களோட பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணியும் கூட கமெண்ட் பண்ணுவாங்க, அவங்களோடது பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் ஆயிடுது, என்னோடய ஒரு அனுமதி இல்லாமல் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக பப்ளிஷ் ஆயிடுது. ஏன் அப்படின்னா, அவங்க இப்போ தான் ஒரு புது சேனலை க்ரியேட் பண்ணி, ஐ மீன் ஒரு புது அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி நம்ம சேனல் வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து பப்ளிஷ் ஆயிடும். ஸோ அதை யாராவது பார்த்துட்டு அந்த ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணி ஏமாந்துட்டாங்கனாவோ, அல்லது அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி ஏதோ ஒன்று பேசிட்டாங்க அப்படின்னாவோ, அவங்க ஏதோ ஒன்று சப்போஸ் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து அவங்களோட ஃபால்ட்டு மட்டும் இல்லை, என்னோடய ஃபால்ட்டும் வந்து கொஞ்சம் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் எல்லாத்தோட கமெண்ட்டையும் வந்து ஹோல்ட் பண்ணிடுவேன். ஆனால் நான் எல்லாத்தோட கமெண்ட்டையும் வந்து ரீட் பண்ணிடுவேன். ரீட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ரீப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த கமெண்ட்டை எடுத்துட்டு அவங்களுக்கு ரீப்ளை பண்ணிடுவேன். மிச்சபடிக்கு எல்லாத்தோட கமெண்ட்டையும் வந்து நான் ரீட் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் இது வரைக்கும். இப்போது இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இந்த அவங்களோட பிஸ்னஸ் சம்மந்தமாக, அல்லது அவங்க ஏதாவது ஒரு ரெஃபர் லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுறது, எங்கள் பிஸ்னஸை பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறது, அது தமிழாகட்டும் ஹிந்தி ஆகட்டும் இங்கிலீஷ் ஆகட்டும் எதாக இருந்தாலும் சரி அந்த லாங்குவேஜில் வேணாலும் இந்த மாதிரி பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து ஹோல் ஃபார் ரிவ்யூவில் வந்து போயிடும். நான் இப்போ வேணால் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இதுதான் நம்மளோட யூடியூபோட இது. இப்போ பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து போய்க்கலாம். இப்போ கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே பப்ளிஷ் ஆயிடுச்சு, மேலே பார்த்தீங்கன்னா பப்ளிஷன் இருக்குது பார்த்திங்களா. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா பப்ளிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஹோல் ஃபார் ரிவ்யூ இருக்குது பார்த்திங்களா, இது வந்து கிளிக் பண்ணால் இது எல்லாமே வந்து ஹோல் ஃபார் ரிவ்யூவில் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, இவங்க வந்து ஒரு சில கமெண்ட்டை வந்து திருப்பி திருப்பி பண்ணியிருப்பாங்க, அல்லது நம்ம ஒரு கிவ்அவேவே கொடுத்துருக்க மாட்டோம், அந்த ஒரு வீடியோவில் வந்து இந்த சக்ஸஸ்ன்னு டைப் பண்ணுறது அல்லது டன்னுன்னு டைப் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணாங்க அப்படின்னா
அது எல்லாமே வந்து ஹோல் ஃபார் ரிவியூவில் வந்துடும். நான் அதை வந்து பார்த்துட்டு அது ஓகேவே இல்லையா அப்படின்னு சொல்லி தான் பண்ணுவேன். ஆனால் அந்த கமெண்ட் வந்து டெலீட் பண்ண மாட்டேன், அப்படியே தான் வந்து எல்லாமே இருக்கும். ஸோ ஒன்ஸ் எனக்கு அந்த கமெண்ட் வந்து ராங்காக இருந்துச்சு அப்படின்னா, நான் மட்டும் இல்லை எல்லா யூடியூபருமே வந்து, இங்கே தேர்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ரிப்போர்ட் ஸ்பேம், இதுக்கு பேர் வந்து ரிப்போர்ட் ஸ்பேம்னு ஒரு ஆப்ஷன். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா ஹைட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ இந்த யூசர் வந்து தப்பான கமெண்ட் பண்ணியிருக்காரு, ஐ மீன் அவங்களோட பிஸ்னஸை வந்து ப்ரொமோட் பண்ணியோ அல்லது என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு லிங்க்கை ஷேர் பண்ணியோ அல்லது அவங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்தோ இந்த மாதிரி என்ன பண்ணியிருந்தாலுமே வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ரிப்போர்ட் ஸ்பேம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணி விட்டுருவோம். அதை கிளிக் பண்ணால் என்னாகுன்னா அந்த கமெண்ட் வந்து ஸ்பேமில் போயிடும். அந்த ஒரு ஒன்ஸ் அந்த மாதிரி நிறைய டைம் அவங்க டைப் பண்ணி ஸ்பேமில் போயிடுச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட, சப்போஸ் அவங்க ஒரு சேனல் வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்க சேனலை வந்து ஃபுல்லாக டவுன் ஆயிரும், இம்ப்ரெஷனே வந்து அதிகமாக வராது அவங்களுக்கு. ஸோ வந்து டவுன் ஆயிரும், இம்ப்ரெஷன் வரலினா வியூஸ் வராது, வியூஸ் வரலினா காசும் வராது, ஓகேங்களா. அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து டவுன் ஆயிரும். செகண்ட் திங் என்னென்னா, சப்போஸ் நீங்கள் என்னோடய சேனலை வந்து இந்த மாதிரி டைப் பண்ணிட்டீங்க, அது ஸ்பேமில் போயிடுச்சு. இதுவே நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் கேட்குறீங்க, நீங்கள் ஒரு ஸ்பேமாக கமெண்ட் பண்ணினாலும் ஒரு நல்ல விதமாக ஏதோ ஒன்று கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுவும் வந்து ஸ்பேமில் தான் போகும். உங்களுக்கு அதுக்குண்டான ஒரு ஆன்சரும் கிடைக்காது, அந்த ஒரு ரிவார்டும் வந்து கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி தப்பை வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிடுறேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, கண்டிப்பாக ரிப்போர்ட் ஃபேம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருவேன். கொடுத்துட்டு தான் அடுத்த வேலையை வந்து பார்ப்பேன். ஏன்னா நார்மலாக இந்த மாதிரி கமெண்ட் இருந்தாங்க கூட ப்ராப்ளம் இல்லை, ஆனால் ஒரு சிலர் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரிப்போர்ட் ஸ்பேமுக்கு வந்து கொடுத்துருவேன். ஸ்பேம் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து ஸ்பேம் ஃபோல்டரில் வந்து ஸ்டோர் ஆயிரும். ஸோ அந்த ஸ்பேம் கமெண்ட்டு ஸ்டோர் ஆகிற ஃபோல்டரையும் வந்து காட்டுறேன். இங்கே வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா லைக் ஏ ஸ்பேம்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா எந்தெந்த கமெண்ட் எல்லாம் ஸ்பேமில் இருக்குது அப்படின்னு சொல்லி வரும். ஐ மீன் தப்பாக கமெண்ட் பண்ணியிருப்பாங்க அல்லது லிங்க்கை ஷேர் பண்ணியிருப்பாங்க, அப்புறம் இந்த பிஸ்னஸ் ப்ரொமோஷன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து லைக் பி ஏ ஸ்பேம் அப்படிங்கிறது. இப்போ இந்த ஸ்பேம் ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா சதீஷ் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு லிங்க்கை ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ லிங்க்கை ஷேர் பண்ணுனா அவங்களுக்கு வந்து ஸ்பேமில் தான் போகும். இது வந்து எந்த ஒரு யூசர்ஸுக்குமே வந்து தெரியாது, ஓகேங்களா. இது வந்து உங்களுக்குமே, இந்த கமெண்ட் பண்ண சதீஷ்குமாருக்குமே, எனக்கு மட்டும்தான் இந்த கமெண்ட் வந்து தெரியும். மிச்சம் யார் பார்த்துருந்தாங்க, யார் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலுமே அவங்களுக்கு வந்து இது தெரியவே தெரியாது, ஓகேங்களா. அதை வந்து நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் பண்ணுற ஒர்க் வந்து வேஸ்ட்டு தான். இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் இந்த கமெண்ட் வந்திருக்கு, இந்த யூசர்கிட்ட வந்து ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு அப்படின்னா இந்த ஸ்பேம் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணி விட்ருவேன். அகைன் இதே மாதிரி வந்துச்சு அப்படின்னா இந்த ஹைட் யூசர் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிடுவேன். இதுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னா அவங்களோட கமெண்ட் வந்து நம்ம சேனலில் வந்து வரவே வராது, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தப்பாக பண்ணிங்க அப்படின்னா, சப்போஸ் யூடியூபராக இருந்து இந்த மாதிரி தப்பாக பண்ணிங்க அப்படின்னா யூடியூப் உங்களோட யூடியூப் சேனலில் வந்து கண்டிப்பாக க்ரோத் ஆகாது, ஓகேங்களா. ஸோ இந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம யூடியூப் சேனல் நடக்கிற காமெடி என்ன அப்படின்னா, ஏதாவது எந்த ஒரு வீடியோ போட்டாலுமே நான் தான் ஃபஸ்ட் லைக்கு, நான் தான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டு அப்படின்னு ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணிடுவாங்க. ஒருத்தர் இல்லை, நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க, ஐ எம் ஃபஸ்ட் லைக், ஐ எம் ஃபஸ்ட்டு கமெண்ட் அப்படிங்கிற மாதிரி பண்ணிவிட்டு அவங்களோட பேடிஎம் நம்பர் இல்லாட்டி வேறு ஏதோ ஒரு நம்பர் போட்டுருவாங்க, இல்லாட்டி இமெயில் ஐடி இந்த மாதிரி ஏதோ ஒன்று போட்டுவிட்டுருவாங்க. எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து அவங்களுக்கு அமௌண்ட்டை சென்ட் பண்ணுமாமா. ஆக்சுவலாக அவங்க வந்து ஃபஸ்ட்டாகவே கமெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஃபஸ்ட்டாகவும் லைக் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ எந்த ஒரு அனலிஸ்டிக்காக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு யூடியூபருக்கு தான் போகும். ஸோ எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் யார் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணியிருக்காங்க, யார் ஃபஸ்ட்டாக வியூ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா நான் வந்து எதுவும் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். இருந்தாலும் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டாக கமெண்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க, ஃபஸ்ட்டாகவும் வியூ பண்ணியிருக்க மாட்டீங்க, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பண்ணாதீங்க, இந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்கிறதுக்கு இது பண்ணேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட இந்த காயின் கிவ் அவே எங்கே அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. கண்டிப்பாங்க, இனிமேல் தான் இந்த கிவ்வேயோட வின்னரை வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி கொடுத்த ரெண்டு கிவ்வேவோட வின்னரும் வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துக்குங்க. சப்போஸ் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்களும் வந்து செக் பண்ணி பார்த்தீங்க யார் அப்படின்னு. அவங்களுக்கு வந்து அதை சென்ட் பண்ணியாச்சு, இருந்தாலும் சும்மா செக் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கங்க. இப்போ இந்த கிவ்வேவே மட்டும்தான் நம்ம இன்னும் பெண்டிங்கில் வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னா, நம்ம 50,000 சப்ஸ்கிரைபர் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட 51,000 வந்துடுச்சு. இப்போது இந்த வீக்கில் வந்து நம்ம அந்த கிவ்வேவே வின்னரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதுவும் லைவாக வந்து செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ அவங்கள செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு மெயிலையோ அல்லது ஃபோன் பண்ணியோ அவங்கள காண்டாக்ட் பண்ணி அவங்களோட அட்ரஸை வாங்கிட்டு அப்புறம் இந்த காயின் வந்து நம்ம சென்ட் பண்ண போகிறோம். ஸோ இதோட டீட்டெயில் எல்லாம் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது புதுசாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக்டூப் தமிழ்நாடு யூடியூப் சேனல் இது வரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.